ருத்ரங்கே எனக்கே. ருத்ரங்கே belongs to me. When power needs something, then that power will set everything. And you know, power is always powerful. நீ இந்த ரெண்டு கண்ணால தாண்டி என்ன ஒரு பைத்தியக்காரனாக்குன. மண்ணு வாசனை தேசம் தேசமா சுத்துன, நல்ல நல்ல அழகிகள் எல்லாம் அனுபவிச்சேன். ஆனா ஒன்ன போல வளர போற மல்லிகப்பூ மாதிரி இருக்கிறவள இதுவரை பார்த்ததில்லடி. கசக்கிற இன்னைக்கே. ஆனா இன்னைக்கு ஒன்னு அனுபவிச்சா என் கோரிக்கை நிறைவேறும். மல்லேஷ் வந்து என் காலை பிடிச்சு கூட யாத்திரம் அடங்கல. ஆனா அது இப்ப அடங்கிரும். அது எப்படின்னு தெரியுமாடி சொல்றேன். இப்ப பாக்கலாம் உன் கண்ணுல இருக்கிற கோபத்தை. ருத்ரங்கில யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. டேய் மல்லேஷ், தூ. ஏண்டா, நான் எப்பயோ சொன்னேன் இல்லடா உனக்கு, நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, அந்த யஜமான கொன்னு இந்த கோட்டைக்கு உன்னை யஜமான ஆக்குறேன்னு. எனக்கு நீதி, நியாயம், நேர்மை, மண்ணாங்கட்டி தான் முக்கியம். இப்போ என்னடா ஆச்சு? உன் பொண்டாட்டிய பீம்ராவ் பக்கத்துல படுக்க வச்சிருக்க. இப்போ சொல்லுடா, இப்போ சொல்லுடா, நீதியை தவற விட்டது யாரு? நீயா நானா? அன்னைக்கு என்கிட்ட என்னடா சொன்ன? யஜமானி அம்மா, நீ என்கிட்ட இப்படி பேசுனா கொன்னே போட்டுருவேன். இன்னைக்கு நான் உன்னை கொன்னு போட்டுறேன்டா. யஜமானி அம்மா, என்ன வார்த்தை பேசிட்டீங்க நீங்க? என்ன வார்த்தை பேசிட்டீங்க யஜமானி அம்மா? மனசு ஒத்து போய் ருத்ராங்கிய அனுப்பி வைக்கல, மனசு நொந்து போய் தான். யாரு மேல தப்பு யஜமானி அம்மா? நீங்க பெரியவங்க தானே, நாங்க தான் உங்களுக்கு அடிமைகளாச்சு. நீதி நியாயத்தை பத்தி உங்களுக்கு தானே தெரியணும். மானத்துக்காக தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த மானத்தை காப்பாத்ததான் யுத்தம் செஞ்சோம். ஆனா அந்த யுத்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க யஜமானி அம்மா. டே மல்லேஷ், இப்போவாவது ஊன ஒரு வார்த்தை சொல்லு. அந்த யஜமான கொன்னிட்டு ருத்ரங்கிய நான் விடுவிக்கிறேன்டா. யஜமானி அம்மா, எனக்கு நம்ப வச்சு கழுத்தறுக்க தெரியாது. என்ன நம்புறவங்களுக்கு உயிரை கொடுக்க தான் தெரியும். எனக்காக இல்லடா, உன் ருத்ரங்கிக்காக. வாழ்க்கையோட அருமைய தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சரின்னு சொல்லு. அவனை கொன்னிட்டு இந்த கோட்டைக்கு யஜமானா இல்ல, இந்த ஊருக்கே கடவுள் ஆக்குற உன்ன. போயிட்டான்னா
தண்ணி குடிக்கலன்னா செத்து போயிடுவேல அக்கா. இந்த தண்ணிய குடிச்சாலும் செத்துருவ பாப்பா. ஊர்க்காரங்க யாரும் தண்ணிய குடிக்காதீங்க. அந்த எசமான் தண்ணியில விஷத்தை கலந்துட்டான். மல்லேஷ் அண்ணா, அந்த எஜமான் துரோகம் பண்ணிட்டான். அக்கா, என் குழந்தை ருத்ரங்கிக்கு வழிகாட்டியா இருக்கணும். எஜமான் மாதிரி அகங்காரமும் திமுறும் இருக்க கூடாது. என்னோட குழந்தை இந்த ராட்சச செவருக்குள்ள வளரக்கூடாது. இந்த குழந்தை நல்ல பேரோட வளரணும்னா, நாலு பேருக்கு உதவி செய்யணும்னா இந்த மண் வாசனை தெரியணும். இந்த மண்ணாவ உயிரா நினைக்கணும். அப்பதான் இந்த மண்ணோட மதிப்பு தெரியும், மனுஷங்க மதிப்போம் தெரிய வரும். அந்த மாதிரி வளரணும்னா என் குழந்தைய மல்லேஷோட கையில கொடு. அவன் எனக்கு கூட பிறக்காத தம்பி. என் குழந்தை மல்லேஷோட கையில வளரணும். மல்லேஷ கூப்பிடு. டேய் மல்லேஷ், சீக்கிரம் வா மல்லேஷ். சேவியா வாக்கு கொடுக்கறியா? கொடுக்கறம்மா. அக்கா, நீ உன் பொண்டாட்டியை சேர்ந்து எனக்கு மோசம் பண்றீங்களாடா? அனுபவிக்காம எப்படி நீ சாகலாம்? ஏ மல்லேஷ் அடிமை நாயே, வாடா. தேஜம்மா, செத்து போன பொணத்தை கொண்டு வந்து என் பக்கத்துல படுக்க வைக்கிறியா? என்ன சொல்றீங்க ஏஜம்மா? இன்னொருத்தன் கையில இருந்தா அது நான் இல்ல, என்னோட பொணம். இதுல எந்த மாற்றமும் இல்ல மாமா. வாழ்வோ சாவோ பயணம் அதுவும் கூடுதான் மாமா.